ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், வணக்கம். இப்போ என்ன பார்க்க போகிறோம்? ஏழு ஐந்து பயிற்சி 5.3 11 கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு பாடலை பதிவிறக்கம் செய்யும்போது, நம்ம டவுன்லோட் பண்ணுவோம் இல்லையா செல்ஃபோனில் பாட்டுகளை டவுன்லோட் பண்ணுவோம்ல, அது பண்ணும் பொழுது எக்ஸ் வினாடிகளுக்கு பிறகு ஒரு 2 வினாடி 3 வினாடி அப்படின்னு வச்சுக்கோம், பதிவிறக்கம் செய்ய வேண்டிய மீதமுள்ள பாடலின் சதவீதம் ஒய், மீதமுள்ள ஏற்கனவே பண்ணிக்கிட்டே வந்திருக்கு, ஒரு 10% பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னால் மிச்சம் எத்தனை பர்சன்ட் இருக்கு? 90% பதிவு செய்கிறதுக்கு ஒரு சமன்பாடுன்ற மாதிரி கொடுத்துருக்கோம். அப்போ இது வந்து இந்த ஒய்யுங்கிறது எதை குறிக்குதுன்னா மீதமுள்ள பாடலின் சதவீதத்தை குறிக்கும். ஓகே, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அந்த சமன்பாடு மாதிரி கொடுத்துறாங்க. கேள்வி என்ன கேட்கு? பாடலின் மொத்த எம்பி என்ன, அதாவது மெகாபைட்டில் சொல்ல சொல்கிறாங்க, அதான் எம்பி என்ன? ஃபஸ்ட்டு அந்த இது வந்து எவ்வளோ தூரம் பவர் இருக்குது, மெகாபைட் பவர் அதுக்கு இருக்குதுன்னு சொல்லி நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது, 75% பாடலை பதிவிறக்கம் செய்ய எவ்வளவு வினாடிகள் ஆகும்? 75% பண்ணணுன்னா இது ஒய்யுங்கிறது மீதமுள்ளதை தான் குறிக்கிறது. ஸோ அப்போ 25% ஒய்க்கு போட்டு கண்டுபிடிக்கிறது. அடுத்து, எத்தனை வினாடிகள் கழித்து பாடல் முழுமையாக பதிவு, ஃபுல்லும் கம்ப்ளீட்டாக பண்ணிட்டோம், 100% 100 முடிஞ்சால் மிச்சம் வந்து 0 தான் இருக்கும், ஒய்க்கு 0 கொடுக்கும். ஒவ்வொன்றா செய்யும். ஃபஸ்ட்டு சம், பாடலின் மொத்த மெகாபைட் எம்பி அளவு அப்படின்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு -0.1x+1ங்கிறதுல எக்ஸுக்கு வந்து ஸ்டார்டிங் டைம் ஆரம்பத்தில் அப்போ 0 வினாடி ஆரம்பம், ஆரம்பத்தில் எவ்வளவு இருக்குது ஸ்டார்டிங் டைமில் எக்ஸுக்கு 0 கொடுத்தோம்னா ஒய் இஸ் ஈக்குவல் டு 1. அப்போ எத்தனை பாடலின் மொத்த மெகா அளவு எவ்வளவு? 1 மெகாபைட்டு. ஓகே, 1 MB பாடலின் மொத்த இது வந்து 1 MB. ஓகே, அடுத்தது ரெண்டாவது, 75% பாடலை பதிவிறக்கம் செய்ய எவ்வளவு வினாடிகள் ஆகும்? இந்த ஒய் இஸ் ஈக்குவல் டு -0.1x+1ங்கிறது எதை குறிக்கும்? மீதமுள்ள பாடலின் சதவீதத்தை குறிக்கும். அப்போ நமக்கு 75% பண்ணிட்டோம்னா மிச்சம் எத்தனை சதவீதம் இருக்கும்? 25% தான் இருக்கும். ஸோ 75% பதிவிறக்கம் செய்த பிறகு மீதம் 25% உள்ளது. அப்போ ஒய்க்கு பதிலாக 25% போடணும். 25% சீக்வல் டு -0.1x+1. ஸோ 25/100 0.25, இந்த +1 இங்கிட்டு கொண்டுட்டு வா. ஸோ கழித்தோம்னா 0.75. எக்ஸை மட்டும் வச்சுக்கோ, இங்கே இன்னொன்று இதுதான் முழு பெருசு. அப்போ -0.75/-0.1 இதை சுருக்கு, அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 75/10, அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 7.5 வினாடிகள். அப்போ 75% பண்ணணும்னா 7.5 வினாடிகள் ஆகும். அப்புறம் ஒரு 25 2.5 மொத்தம் 1 வினாடின்னு. ஓகே, 3வது கணக்கு என்ன கொடுத்துருக்காங்க? முழுமையாக அந்த மெகாபைட் ஃபுல்லாக பயன்படுத்திட்டோம் அப்படின்னா ஆகும் நேரம் என்னன்னு கேட்குறாங்க. எக்ஸ் தான் டயத்தை குறிக்கிறது. அப்போ ஒய் இஸ் ஈக்குவல் டு முழுமையாக பயன்படுத்திட்டோம்னா மிச்சம் ஒன்றுமே இல்லையில, 100% பயன்படுத்திடும். ஒய் 0 தான், +1 இல்லைன்னா இதங்கிட்டு கொண்டு வா. இதிலிருந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/0.1, அதாவது எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10/1 10 வினாடிகள் கழித்து
கம்ப்ளீட்டாக நாம் அதை டவுன்லோட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. ஓகே.